இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா TAC Prayer Calendar எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னே உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கணும் என்பதை இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ரெண்டாவது உங்களோட ஃபோனில் கூகுள் கேலண்டர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எப்படி கூகுள் அக்கௌண்ட்டை உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் ஆட் பண்ணுறது என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோன் செட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான ஃபோன் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். Add account Google. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஐடியை இங்கே நீங்கள் கீன் பண்ணணும். என்னோடய ஐடி TAC Demo Church@gmail.com. பாஸ்வேர்ட் நீங்கள் கீன் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கனாக்கா உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே மேலே நீங்கள் இந்த ஆட்ல நீங்கள் பார்க்கலாம். இல்லைனாக்கா இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ ஆட் பண்ண இந்த அக்கௌண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். TAC Demo Church அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போயிடுவீங்க. முத உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் எப்படி ஆட் பண்ணுறது என்பதை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த கூகுள் கேலண்டர் ஆப் இருக்கணும். இப்போ நான் திறந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் கூகுள் கேலண்டர் ஆப். சிலவங்க வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருப்பீங்க, பல விதமான ஃபோன் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் Android அண்ட் ஆப்பிள் உங்களுடைய ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் கேலண்டர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். Androidல உள்ளவங்க கூகுள் கேலண்டர் ஆப். சில Android ஃபோனில் அந்த ஃபோன்லேயே அந்த கேலண்டர் இருக்கும், அதை நீங்கள் பாய்க்காமல் கூகுள் கேலண்டர் ஆப். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த TAC Prayer கூகுள் கேலண்டரை எப்படி உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு அனுப்பின இந்த ஆர்ட்வொர்க்கில் ஆட் கேலண்டர் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணும். அந்த விண்டோவில் வந்துட்டு இந்த மெசேஜ் நீங்கள் பார்ப்பீங்க, ஆட் கேலண்டர் TAC Prayer கேலண்டர்னு. நீங்கள் இப்போ ஆட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதர் கேலண்டர்ஸில் TAC Prayer கேலண்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் TAC Prayer கேலண்டர் ஆட் ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள கூகுள் கேலண்டர் ஆப் நீங்கள் கிளிக் பண்ணால் இதுதான் உங்களோட கேலண்டர் ஆப். இப்போ எப்படி நம்ம ப்ரேயர் கேலண்டர் இருக்குன்னு செக் பண்ணுறது? இதில் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு உங்கள் ப்ரேயர் கேலண்டர் இல்லை. நீங்கள் என்ன செய்யணுனாக்கா செட்டிங் ஷோமோ உங்களுடைய TAC Prayer கேலண்டர் இந்த சிங்க் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணணும். ஏன் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா கேலண்டரை வந்து இந்த மொபைல்லையும் உங்களுடைய TAC Prayer கேலண்டரையும் சிங்க் பண்ணும். அப்போ புதிதாக ஏற்பட்ட எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுடைய மெயின் கேலண்டரில் வந்து ஷோ பண்ணும். இப்போ நம்ம பார்க்குறீங்க உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ TAC Monthly Zoom Prayer இது வந்து ஆட் ஆகிருக்கு. அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் ஃபோனில் TAC Prayer கேலண்டர் உள்ள இவெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் பண்ணும். இந்த கூகுள் கேலண்டரில் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இவெண்ட் இன்விடேஷன்ஸ். இவெண்ட் க்ரியேட் பண்ணி அதை இமெயில் அட்ரஸ் மூலமாக இன்வைட் பண்ணுறவங்களுக்கு இன்விடேஷன் இமெயில் வரும். இந்த இமெயிலில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த இவெண்ட்க்கு நீங்கள் போகிறீங்களா, எஸ் மேபி நோ இப்படி நீங்கள் ஆன்சர் நீங்கள் பண்ணி இந்த ரிப்ளையை நீங்கள் அனுப்பலாம். இந்த இவெண்ட்டில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும், உங்களோட ஜூம் ஐடி எல்லா விவரங்களையும்
இந்த இன்விடேஷன் அழகாக உங்களுக்கு உங்களோட இமெயிலில் வந்து கொடுத்துரும். இப்போ இந்த இவெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, எஸ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இது உங்களுடைய கூகுள் கேலண்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இப்போ 28ஆம் தேதி டிஏசி ப்ரேயர் ஜூம் ப்ரேயர் செஷன் பார்க்குறீங்க 7 மணிக்கு அப்படின்னு இந்த இவெண்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ரெண்டு காமிக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா இந்த கூகுள் கேலண்டரில் நீங்கள் டிஏசி ப்ரேயர் கேலண்டரையும் ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு டபுளாக வேணாம், எனக்கு வந்து ஒரு இவெண்ட் ஒரு முறை தான் நீங்கள் வந்து காட்டணும், அது ப்ரேயர் கேலண்டர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் செட்டிங் போயிட்டு இந்த இவெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஏசி ப்ரேயர் கேலண்டர் இவெண்ட் மட்டும்தான் தெரியும். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு இவெண்ட்க்கும் தே வில் சென்ட் அ நோட்டிஃபிகேஷன் டு யோர் மொபைல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஏசி ப்ரேயர் ஜூம் ப்ரேயர் செஷன் டெமோ அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அழகாக இந்த மெசேஜ் வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் ரிமைண்டரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 day, 1 hour, 10 minutes இப்படி பல விதமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த டிஏசி ப்ரேயர் கேலண்டரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் இன்விடேஷன் உங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ரிமைண்டர் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் வந்து சேரும். இப்போ உங்களுடைய டிஏசி ப்ரேயர் கேலண்டர் இஸ் ரெடி. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் பயன் அடைவீர்கள் என போஆ கிளவுட் டீம் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.